அனைவருக்கும் வணக்கம். நான் ராபர்ட் பேசுகிறேன். கடந்த சில மாதங்களாக பெண்களுக்கான வன்கொடுமையும் பெண்களுக்கான பாலியல் குற்றங்களும் ரொம்ப அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. இந்திய அரசாங்கம் அருமையாக ஒரு வார்த்தை, இந்தியாவிலே ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு எண் ஒன்று இருக்குது. 1-8-1 அப்படின்னு ஒரு நம்பரை உருவாக்கியிருக்கிறது பெண்களுக்காகவே. ஆனால் பெரும்பாலான யாருக்குமே அந்த நம்பரை குறித்து எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, போதுமான அளவுக்கு எந்த இடத்துலையும் விளம்பரம் செய்யலை. எப்படி 108 எல்லாரும் விளம்பரம் செய்கிறாங்களோ, எல்லா பக்கம் இருக்குதோ, அந்தளவுக்கு விழிப்புணர்வு கூட எந்த கல்லூரியிலையும் கிடையாது. கட்டாயமாக அரசாங்கம் ஸ்கூல் பஸ்லேயும் வாகனத்துலேயும் காலேஜுக்குள்ளேயும் ஸ்கூலுக்குள்ளேயும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காமௌண்டு செவுத்துலேயும் கட்டாயமாக இந்த மாதிரி நம்பரை வந்து எல்லா இடத்துலையும் தெரியும்படியில் வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 அந்த நம்பரையும் ஸ்கூல் பஸ்லேயும் ஸ்கூல் கிளாஸ் ரூம்லேயும் கட்டாயமாக வைக்கணும். நம்ம புகார் பெட்டி வைக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த புகார் பெட்டியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்க ஒரு வாரம் கழித்து வந்து பார்க்குறாங்களா, 10 நாள் கழித்து வந்து பார்க்குறாங்களா, இல்லை மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்க்குறாங்களான்னு தெரியல. அது வந்து செத்த கதையை பேசுகிற மாதிரி தான் இருக்குமே தவிர உடனடி தீர்வு அதுக்கு கிடைக்காது. ஆனால் ஃபோன் அப்படிங்கிறப்ப உடனடி தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ண உடனே, 108 ஃபோன் பண்ண உடனே எப்படி வாகனம் விரைந்து வருகிறதோ, அதே போல் இந்த மாதிரி கால் பண்ண 1098 அல்லது 1-8-1 கால் பண்ண உடனே அந்த மாதிரி ஒரு வாகனம் விரைவாக கடந்து செல்ல வேண்டும். அதில் பெண்கள் குழு அதில் இருக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு 10 வாகனம் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து குற்றங்கள் குறையும், அந்த விபத்துகளை தடுக்க முடியும், அந்த குழந்தைகளுக்கு உடனடியாக சொல்யூஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சாவே அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பயப்படுவாங்க. அப்படி இல்லாவிட்டால் நிறையா உயிர் பலி ஏற்படும். சமயத்தில் கூட திருப்பூரில் எல்கேஜி படிக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஸோ எந்த அளவுக்கு வக்கர புத்தியோட மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, விழிப்புணர்வு இல்லை. சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கணும். அவங்களுக்கு எல்லாம் வந்து தெய்வதாட்சணையெல்லாம் காட்டக்கூடாது. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவங்களுக்கு பயம் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தடுக்க முடியும். அதனால் அரசாங்கம் இதை குறித்து கூட கன்சிடர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தன்னார்வர்கள் இதை குறித்து கூட நீங்கள் ஆலோசனை படுங்க. நன்றி.